இந்த ஸ்நாக் பண்றதுக்கு நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். நீங்க 4 விசில் வச்சுருக்கலாம், நல்லா சாஃப்டா வந்துடும். இந்த மசிச்ச உருளைக்கிழங்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் இல்லையா, அதனால 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். போல நான் வந்து ஒரு கைப்பிடி அவல் எடுத்து நல்லா மிக்சியில போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா சாப்பிடும் போது நல்ல மொறுமொறுப்பா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த மாதிரி நல்லா சாஃப்டா நீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க இந்த மாவுல இருந்து குட்டி குட்டி உருண்டையா எடுத்து ஃபர்ஸ்ட் உருண்டை பண்ணிட்டு அப்படியே தட்டி கொஞ்சம் மெலிசா வச்சிருங்க, ஏன்னா உருண்டையா இருந்தா உள்ள வேகாது. ஸோ லைட்டா தட்டி கொஞ்சம் மெலிசா வச்சுக்கலாம் வடக்கி தட்டுற மாதிரி. ஒரு கடாயில நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கினேன், எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பு தீய மீடியமா வச்சு நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல. எப்படி வருமோன்னா நீங்க பயப்பட தேவையில்லை, நல்லா உப்பி வரும், கிறிஸ்பா இருக்கும், சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான், எப்படி கிறிஸ்பா வந்திருக்கு பாருங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா டீ கூட சர்வ் பண்ணலாம், நல்லா சூடா பரிமாறுங்க, ரொம்ப நல்லா.